நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி கரும்பு சாகுபடி நம்ம தோட்டத்து பக்கத்தில் இருக்கிற பெரியப்பா வயலில் நான் பதிவு பண்ணுறேன். 5 அடிப்பார் பிடிச்சி, அதாவது ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்குமான 5 அடிப்பார் பிடிச்சி கரும்பு நடவு செஞ்சுருக்காங்க. நடவு செஞ்சு 5 மாதங்கள் ஆச்சு, மண் அணைச்சாச்சு. அதாவது கரும்பு நடவு செஞ்சு மண் அணைச்சாதான் அதிகமாக தூர் கட்டும். பயிர் கரும்புக்கு மண் அணைக்கிறது மிகவும் அவசியம். அடுத்து 5-6 மாதத்தில் தோகைகளை உரிச்சு விடணும். தோகை உரிச்சு விடுறது நல்லது என்னென்னா, கரும்பு வந்து நல்லா நீண்டு வரும், களை கட்டுப்படுத்தலாம், நீர் மேலாண்மையும் நல்லா சிறப்பாக இருக்கும். நடவு செஞ்சுருக்கிற மண் பார்த்திங்கன்னா கரிசல் மண். கரிசல் மண்ணில் வந்து களிமண்ணும் சரி நிறையா மணல் எல்லாமே கலந்துருக்கும். அதனால் என்னென்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்காது, கரும்பு வந்து பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தோகை உரித்து சுத்தமாக இது பண்ணி போட்டால் இன்னொரு 4 மாதத்தில் வெட்டலாம். அதாவது பயிர் கரும்பாக இருந்தால் 9 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிடும். இதுவே அடுத்த கட்டை கரும்புக்குன்னா 8 மாதத்துலேருந்தே அறுவடை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தா கொஞ்சம் புழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1 வருடம் நம்ம வெட்டிட்டாவே அடுத்தடுத்த வருடங்களில் நமக்கு டன்னேஜ் சேர்த்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த பர்டிகுலரான இந்த ரகம் வந்து ஏக்கருக்கு 70 டன் வரைக்கும் நம்ம நல்லா கொண்டு வந்தால் ஏக்கருக்கு 70 டன் கொடுக்கும். இப்போ வந்து விலைன்னு பார்த்திங்கன்னா டன்னுக்கு 2300 ரூபாய் வரைக்கும் வெட்டுறாங்க. வெட்டுக்கூலியெல்லாம் போக நம்ம கைக்கு வர்றது 2300 ரூபாய் வரைக்கும் போகுது. நல்லா கொண்டு வந்தோம்னா 5-6 கட்டை வரைக்கும் விடலாம். அதிகமான இதில் ஒரே ஒரு ஆள் நம்ம தண்ணி கட்டிக்கிட்டு கரெக்டாக உரம் கொடுத்துட்டு இருந்தோம்னா 5 வருடம் வைக்கலாம்.